நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது தமிழகத்தின் அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக நீடித்து வருகிறது முன்னதாக திமுகவுடன் இணையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக திமுகவுடனான பேச்சுவார்த்தையில் சுமூகம் ஏற்படவில்லை என்பதால் அதிமுகவுடன் இணையும் என்று கூறப்பட்டது மேலும் அதிமுக தரப்பில் தேமுதிகவுக்கு ஐந்து மக்களவை தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் மேலும் உள்ளாட்சி தேர்தலில் இருபத்தி ஒரு சதவீத இடஒதுக்கீடும் வழங்குவதாக கூறப்பட்டது இதற்கு அதிமுக மற்றும் தேமுதிக இருவரும் சம்மதம் தெரிவித்ததால் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதனிடையே நேற்று திடீர் திருப்பமாக இரண்டாவது நாளாக நேற்றும் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கூட்டணி தொடர்பாக விஜயகாந்த் ஆலோசனை நடத்தினார் இதில் எந்தெந்த தொகுதிகளை கேட்கலாம் எத்தனை தொகுதிகள் கேட்கலாம் என்று பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது இந்நிலையில் தற்போது திடீரென்று சமத்துவ மக்கள் கட்சி தலைவரான சரத்குமார் விஜயகாந்தை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசியுள்ளார் முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தம்முடைய நிலைப்பாட்டை மார்ச் ஐந்தாம் தேதி அறிவிப்பதாக தெரிவித்திருந்த சரத்குமார் தற்போது விஜயகாந்தை சந்தித்து பேசியதால் தற்போது தமிழக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து அவர் கூறியிருப்பதாவது விஜயகாந்துடைய உடல்நலம் குறித்து விசாரிக்க வந்ததாகவும் அவர் நலமுடன் இருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்திருந்தார் மேலும் இருவரும் அரசியல் குறித்து பேசினோம் முடிவெடுக்க வேண்டியது விஜயகாந்துடைய கையில் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் இதனால் தற்போது தேமுதிக அதிமுகவுடன் இணையமா அல்லது திமுகவுடன் இணையமா என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த இந்த சமயத்தில் தற்போது இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே அதிமுக திமுக மட்டுமல்லாது டிடிவி தினகரன் தரப்பினரும் தேமுதிகவுடன் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இரட்டை இலை சின்ன முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு வழங்கப்பட்டதை எதிர்த்து சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் தரப்பினர் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது மேலும் இரட்டை இலை சின்னம் அதிமுகவிற்கு என்று தீர்ப்பளித்த நிலையில் குக்கர் சின்னத்தை யாவது எங்களுக்கு தர வேண்டும் என்று தினகரன் தரப்பினர் கோரிக்கை வைத்தனர் அந்த கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டதை அடுத்து அமமுக அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட கட்சியில்லை என்பதால் அனைத்து தொகுதிகளிலும் குக்கர் சின்னத்தை வாங்குவார்களா என்ற சந்தேகம் நீடித்து வருகிறது இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இதனால் அமமுகவுடைய பலத்தை அதிகரிக்க வேண்டும் என்று தினகரன் தரப்பினர் தற்போது விஜயகாந்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இந்த சமயத்தில் தற்போது சரத்குமார் விஜயகாந்தை சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் தற்போது தேமுதிக அதிமுகவுடன் இணையுமா அல்லது திமுகவுடன் இணையுமா அல்லது தினகரன் அணியோடு கூட்டணி அமைத்து மூன்றாவதாக ஒரு அணி உருவாகுமா என்ற நிலை தற்போது நீடித்து வருகிறது இதனிடையே அதிமுகவை சேர்ந்த பல்வேறு அமைச்சர்களும் தற்போது தினகரனை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றனர் அந்த வகையில் விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியிருப்பதாவது டிடிவி தினகரன் அதிமுகவை கைப்பற்ற எடுத்த முயற்சிகள் எதுவும் பயனளிக்கவில்லை என்றும் முதல்வர் பழனிசாமியை விமர்சிக்க டிடிவி தினகரனுக்கு அருகதை கிடையாது என்று கடுமையாக தெரிவித்துள்ளார் மேலும் வியாபாரத்திற்கு பிழைக்க வந்தவர்கள் மட்டும்தான் தினகரன் உடன் இருப்பதாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக திமுகவுக்கு இடையேதான் போட்டி என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் ஆழ்வது முதல்வர் எடப்பாடி பழனிசாமிதான் என்றும் திமுக எதிர்கட்சியாகவே இருக்கும் என்றும் கூறியுள்ளார் இதேபோல மதுரையில் அமைச்சர் உதயகுமார் கூறியிருப்பதாவது திமுக அமைத்திருக்கும் கூட்டணி ஜீரோ கூட்டணி என்றும் அதிமுக அமைத்துள்ள கூட்டணி தான் ராஜ கூட்டணி என்று கூறியுள்ளார் மேலும் மதுரையில் இருப்பவர்கள் அனைவரும் அரசியல் ஞானம் பெற்றவர்கள் விஜயகாந்தும் மதுரைக்காரர் என்பதால் விரைவில் அவர் நல்ல முடிவை எடுப்பார் என்று தெரிவித்துள்ளார் மேலும் திமுக தேமுதிக எண்ணெயும் தண்ணீரும் போல ஒட்டவே ஒட்டாது என்று கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இந்த நிலையில் தற்போது இந்த விமர்சனங்கள் அனைத்திற்கும் பதிலடி கொடுக்கும் வகையில் தினகரன் கூறியிருப்பதாவது அதிமுக கூட்டணி பற்றி அன்புமணி ராமதாஸ் பாணியில் சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு மானங்கெட்ட கூட்டணி என்று கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் மேலும் அமமுகவுடைய நிலைப்பாடு குறித்து இன்னும் ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் என்றும் கூட்டணி தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தற்போது விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க பாஜக ஆட்சி சரியான ஆட்சி கிடையாது என்றும் அவர்கள் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று பா கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் இது குறித்து அவர் கூறியிருப்பதாவது தற்போதுள்ள உள்ள பாஜக ஆட்சியில் தேசிய நெடுஞ்சாலைகள் வேகமாக போடப்பட்டு வருகின்றன சாலை போக்குவரத்தில் பாஜக வேகமாக செயல்படுவது உண்மைதான் என்று தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் ஆட்சியில் போடப்பட்டதை விட அவர்கள் அதிக வேகமாக சாலைகளை போடுகின்றனர் காங்கிரஸ் ஆட்சியும் இதை கண்டிப்பாக பின்பற்றும் என்றும் காங்கிரஸ் இதைவிட அதிகமான சாலைகளை போட முயற்சிக்கும் என்று தெரிவித்துள்ளார் பாஜக ஆட்சி சரியான ஆட்சி கிடையாது அவர்கள் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று விமர்சித்த அவர் சில சமயங்களில் மோசமான அரசும் கூட ஏதாவது நல்ல விஷயங்களை செய்திருக்கும் அப்படிதான் பாஜக ஆட்சி சாலைகளை அதிக அளவில் போட்டுக்கொண்டிருக்கிறது ஆனால் பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி போன்ற மோசமான திட்டங்களையும் பாஜக தான் கொண்டு வந்துள்ளது என்பதை யாராலும் மறுக்க முடியாது என்று பா கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் சரி இப்ப பாச்சி தம்பரத்துடைய கருத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் தேமுதிக திமுகவுடன் இணையமா அல்லது அதிமுகவுடன் இணையுமா அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்